கூட்டணி அருகே ராமஞ்சேரி கிராமத்தில் கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் செல்கிறது. குறிப்பாக மாடு மேய்க்கும் முதியவர் இதனை கடக்கும் போது தண்ணீரில் அறுத்து செல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. 15 மணி நேரத்திற்கும் மேலாக முதியவரின் உடலை தேடும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்த வண்ணமாக இருக்கிறது. பாதிக்கப்பட்ட முதியவரின் உறவினர்கள் வருவாய்த்துறை காவல்துறையினர் அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரும் வீடியோவானது வைரலாகி வருகிறது என்றே சொல்லலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தன் தாலுகா ராமஞ்சேரி கிராமத்தில் எதிரில் கொசஸ்தலை ஆற்றில் கரைப்பகுதியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி ஐயா வயது 67 என்கின்ற முதியவர் மாடு மேய்த்துவிட்டு நேற்று மாலை 6 மணி அளவில் ஆற்று பகுதியை கடக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்போது ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் சென்ற காரணத்தினால அவர் ஆற்றில் தனது மாடோடு அடித்து செல்லப்பட்டுள்ளார். இதை அங்கு உள்ளவர்கள் பார்த்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் மற்றும் போலீசார்கள் தீயணைப்பு படை வீரர்கள் நேற்று இரவு அதாவது 2 மணி நேரத்திலிருந்து முதியவர் குறித்து ஆற்றில் தேடி பார்த்தனர். இருள் சூழ்ந்த பகுதி என்பதால் இரவு நேரத்தில் தேடுதல் வேட்டையானது நிறுத்தப்பட்டது. இன்று அதிகாலையில் தேடுதல் வேட்டையை தொடங்கினார்கள். 15 மணி நேரத்திற்கும் மேலாக தற்போது வரை முதியவரின் உடலை கொசஸ்தலை ஆற்றில் தேடும் பணியில் தீயணைப்பு படை வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் உடல் எதுவும் கிடைக்கப்படாத ஒரு நிலைமைதான் இருக்கிறது என்றே சொல்லலாம். கரையில் கணக்க மஞ்சான்தார் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளனர். மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் உடலை மீட்பதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் லட்சுமி ஐயா முதியவருடைய உறவினர்கள் அவர்கள் கிராமத்தைச் சேர்ந்த வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உரிய நடவடிக்கை எடுக்காததாலும் அவர் உடலை இன்னும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதாலும் போலீசாரிடம் உறவினர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆற்று வெள்ளம் வரும் பகுதியில் மற்றும் ஏரிக்கரைகளில் நீர்நிலைகளில் தண்ணீர் செல்லும் காரணத்தினால் பொதுமக்கள் தொடர்ந்து அந்த பகுதிகளில் செல்ல வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்து வந்த நிலையில முதியவர் மாடு மேய்த்து கொண்டு அந்த ஆற்றில் கொசஸ்தலை ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட சம்பவம் என்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேலாகியும் உடலை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் எச்சரிக்கை பலகை போலீசாரால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒலிபெருக்கியின் மூலம் தொடர்ந்து போலீசார் எச்சரிக்கை செய்து வருகின்றனர். வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அங்குள்ள பகுதி மக்களுக்கு அறிவுரைகளை கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி பகுதியில் மழை பெய்து வரும் காரணத்தினால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அதிகமாக ஏற்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகளும் அங்கு அந்த முதியவருடைய உடலை தேடும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். 15 மணி நேரத்திற்கு மேலாக முதியவரினுடைய உடல் கிடைக்காத பட்சத்தில் அங்குள்ள மக்கள் மற்றும் போலீசார் அவர் இறந்திருக்கலாம் என்று கூறப்பட்ட நிலையில அவர் உடல் கிடைத்தால் போதும் என்று அவரது உடலை கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கும் மேலாக தேடி வருகின்றனர். தொடர்ந்து அவருடைய உறவினர்கள் ஒரு ஆதங்கத்தில் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் என்பது அப்பகுதியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.